பாஜக டெல்லிக்கு ராஜாவாக இருக்கலாம் தமிழகத்தில் வளர வேண்டும் என அமைச்சர் செல்லூர் ராஜு பதிலடி கொடுத்துள்ளார் மதுரையில் நடைபெற்ற தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்தியாளர்கள் ஒளிப்பதிவாளர்கள் கூட்டுறவு சிக்கன நாணய சங்கத்தின் தொடக்க விழாவில் அமைச்சர் செல்லூர் ராஜு கலந்து கொண்டார் பின்னர் செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த செல்லூர் ராஜு நாள்தோறும் ஊடகங்களில் செய்தி வர வேண்டும் என்பதற்காக மு ஸ்டாலின் அரசை குற்றம் சாட்டி வருவதாகவும் அவரிடம் பாராட்டு பெறுவது என்பது குதிரைக்கு கொம்பு விழைப்பதை போன்றது என்றார் எதிர்கட்சி எதிர்க்கட்சி தலைவரை பொறுத்தளவுக்கு நான் சொன்னது மாதிரி தான் தான் நாள்தோறும் தன்னுடைய பெயர் வந்து பத்திரிகையிலும் ஊடகங்களிலும் வரணும் என்பதற்காக இந்த அரசாங்கத்தின் குற்றம் குறை சொல்லி சொல்லிக் கொண்டிருக்கிறார் பொதுவாக ஒரு எதிர்கட்சி என்பது எப்பொழுதுமே வழக்கமான ஒன்று தான் வேற என்ன இந்த நேரத்தில் சொல்ல முடியாது தமிழகத்தை பொறுத்தளவுக்கு மாண்ம அம்மாவுடைய அரசு மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கு என்பது மக்கள் ஒவ்வொருவரும் அணிந்து கொண்டிருக்காங்க அடித்தட்டு இருந்து அலுவலர்கள் வரை இன்றைக்கு அரசு அதிகாரிகள் ம மாணவ சங்கங்கள் வரை அத்தனை பேருமே நம்ம முதலமைச்சருடைய செயல்பாடை பாராட்டி கொண்டு இருக்கிறார்கள் எனவே அதுவே ஒரு சான்று எங்களை பொறுத்தளவுக்கு எதிர்கட்சி பாராட்ட வேண்டும் என்று நாம் நினைப்பது நாங்கள் நினைப்பது இல்லை அதுவும் மாண்ம எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் இருந்து பாராட்டுதல் பெற என்பது நிச்சயமாக குதிரை கொம்புன்னு சொல்லுவாங்களே அதுதான் அது தமிழகத்தில் பாஜகவுடன் கூட்டணி இல்லாமல் ஆட்சி அமைக்க முடியாது என ஹெச் ராஜா கூறியிருப்பது குறித்து செய்தியாளர்கள் கேட்டதற்கு பாஜக டெல்லிக்கு ராஜாவாக இருந்தாலும் தமிழகத்தில் இன்னும் வளர வேண்டும் எனவும் திராவிட இயக்கங்கள் மீதுதான் சவாரி செய்ய வேண்டும் எனவும் பதிலடி கொடுத்தார் ராஜா பேசுவாருங்க பொதுவாக பாரதிய ஜனதா டெல்லிக்கு ராஜாவாக இருக்காங்க மதுரை தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு எப்படி இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும் எனவே அந்த கட்சியை வளர்க்குறதுக்கு வளர்த்து எடுக்கிறதுக்கு இன்றைக்கி பாரதப்பிரும் மோடிஜி அவர்கள் மிகப்பெரிய செல்வாக்கு மிக்க ஒரு மனிதராக இருக்கிறார் மனித நேயமிக்க மிக்க ஒரு பிரதமர் நம்ம எப்படிப்பட்ட ஒரு பிரதமரை நாட்டில் நம்ம பார்த்ததே இல்லை இப்போ புதியதாக இருக்கிறார் ஏன்னா சாமானிய ஒருத்தர் ம இன்னைக்கு இந்த அளவுக்கு சிறப்பாக செயல்பட்டு கொண்டு இருக்கார் எனவே அவங்க அவங்களுடைய கட்சியை முன்னெடுத்திருக்காக சொல்கிறாங்க என்றைக்குமே எங்கள் ஜ எங்களுடைய செய்தி தொடர்பாளர் சொல்லிட்டார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் தாங்க எங்கள் தமிழகத்தை பொறுத்தளவுக்கு நான் தான் முதலே சொல்லிட்டேன் திராவிட இயக்கங்களே திராவிட இயக்கங்களில் தான் சவாரி செய்யணுடைய மற்ற ஆகில இந்திய கட்சியெல்லாம் சொல்லிக்கலாம் அதான் நான் சொல்லல டெல்லிக்கு ராஜா வந்து இங்கே வந்து பிள்ளை மாதிரி தான் அந்த அளவுக்கு வேற எதுவும் நான் சொல்ல விரும்பல்